ஹாய் ஹலோ வெல்கம் டு கிராஃப்டி கிங்டம். என்னடா ரெண்டு வாய்ஸ் கேட்குதுன்னு பார்க்குறீங்களா? இந்த வீடியோவில் நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து தான் இந்த வீடியோவை செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோனா சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுவும் எங்கள் அக்காவும் நானும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். பிளைண்ட் ஃபோல்ட் ட்ராயிங் சேலஞ்ச். அந்த போலில் நாங்கள் வரைய போகிறத வந்து நாங்கள் எழுதி வச்சுருக்கோம். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு தங்கச்சிக்கிட்ட கொடுக்க போகிறேன். தங்கச்சி முதல்ல எடுத்த உடனே அதில் எதுவுமே இல்லை, இதில் எதுவுமே வரல, அதனால நான் வச்சுட்டேன். இப்போ வந்து நான் கொடுக்க போகிறேன், அக்கா எடுக்க போகிறா. நான் வந்து அதில் ஏர்த் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே ஏர்த் வரைய போகிறோம். எது நல்லா இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இப்போ நாங்கள் கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கோம், அதனால தான் பிளாங்காக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு டைமர் வச்சோம், ஆனால் அது அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடில, அதனால டைமரை எடுத்துட்டோம். ஓகே, நாங்கள் வரைய ஆரம்பிச்சிட்டோம். அக்கா வந்து பாஸ்தாவே வரைஞ்சிட்டா. நான் வரைகிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வரைஞ்சிட்டாங்க, பட் நான் வந்து முடித்ததுக்கப்புறம் தான் ஆரம்பித்தேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்டில் கண்ணை அவுத்துட்டோம், கண் கட்டை அவுத்துட்டோம். காமெடியாக வந்திருக்கு, ரொம்ப காமெடியாக வந்திருக்கு. அக்கா தான் நல்லா இருக்குது, அதனால் எனக்கே வந்து பாயிண்ட் போட்டோம். தங்கச்சிக்கு பாயிண்ட் இல்லை, எனக்கு 5 மார்க் போட்டுட்டு தங்கச்சிக்கு 0 மார்க் கொடுத்துருக்கோம் இந்த தடவை. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறோம். தங்கச்சி எடுக்கிறா, என்ன வந்துருக்கு? இப்போ வந்து டெரிபியர் தான் எனக்கு வந்துருக்கு, அதனால் அதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இப்போ வரைய போகிறோம். இப்போ நாங்கள் கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, வரைய ஆரம்பிச்சிருக்கோம். டைமர் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து எங்கள் அக்கா வந்து தேடிக்கிட்டு இருக்கா. இப்போ தான் கிடச்சிருக்கு போல். நான் அதுக்குள்ளே வரைஞ்சிட்டேன், அப்புறமா அதை அடிச்சுட்டு மறுபடியும் வரைய வேண்டியதாக ஆயிடுச்சு. அக்காவோட மார்க் அது கிடைக்காததுனால இப்போ மறுபடியும் நாங்கள் 5, 4, 3, 2, 1 கவுண்ட் டவுன் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தடவையும் நாங்கள் வந்து டைம் ஆன் பண்ண மறந்துட்டோம். மறுபடியும் நாங்கள் இப்போ ரெண்டு பேருமே வரைஞ்சிட்ருக்கோம். என்னோடது பாட் பாட்டாக எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. நான் தங்கச்சி நல்லா வந்து நான் வந்து 3 ஹார்ட்டின் வரையணுன்ட்டு அங்கங்கே அதுக்கு மேலேயே போட்டுட்டேன் தெரியாமல். ஆனால் இதில் வந்து வின்னர் பார்த்தீங்கன்னா தங்கச்சி தான் வின்னர். ஸோ அவள் தான் நல்லா வரைஞ்சிருந்தா முக்கியமாக. ஓகே, நாங்கள் பார்த்து சிரிச்சிட்டு கமெண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். இந்த டைமில் காது தனியாக, காடு தனியாக, கை தனியாக, வால் மாதிரி ஏதோ தனியாக இருக்குது, கண்ணெல்லாம் தனித்தனியாக போயிடுச்சு. இப்போ தங்கச்சிக்கு 5 மார்க்கும் அக்காவுக்கு 0 மார்க்கும் ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் மறுபடியும் குறுக்க போகிறோம் நினைக்கிறேன். டைமர் எடுத்துட்டோம், மறுபடியும் இப்போ குளிக்கிறோம். நான் எடுக்க போகிறேன், அதாவது அக்கா எடுக்க போகிறேன். இப்போ நான் குளிக்கிட்டேன், பிளாங்க் தான் வந்திருக்கு. இப்போ வந்து அக்கா குளிக்கிறா, நான் எடுக்க போகிறேன். ஓகே, எனக்கு வந்து பிளாங்க் தான் வந்திருக்கு மறுபடியும். ஓகே, இப்போ நான் குளிக்கிறேன், அக்கா எடுக்க போகிறா. ஓகே, சிசர் வந்திருக்கு. இப்போ நாங்கள் சிசர் வரைய போகிறோம். கையில பெண் எடுத்து வச்சுக்கிட்டோம். இல்லை அப்புறம் இருக்கணும் அக்கா அது மாதிரி கண்ணை கட்டிட்டோம். இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வரைய கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ வரைய ஆரம்பிக்க போறோம். வரைய ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, பாருங்க இதுல வந்து சிசர்ல கண்ணு முக்கு வாயிலாம் வந்துச்சு. என்னடா இது, டேபிளை தட்டுறாங்கன்னு பார்க்காதீங்க. நாங்கள் வந்து முடிச்சிட்டோம் அப்படின்ற சைன் இது. ஸோ ரெண்டு பேருமே இப்போ சிசர் வரைஞ்சிட்டோம். ஓகே, இப்போ கண்ணை திறந்து பார்த்துருக்கோம், ரொம்ப காமெடியாக இருந்திருக்கு. ஆனால் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்குது, சிசர் மாதிரியே தான் இருக்குது. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நாங்கள் வந்து ஹூ இஸ் த வின்னர் கமெண்ட் பிலோ. அதாவது நீங்கள் தான் சொல்லணும் யாரு நல்லா இருக்குது அப்படின்ட்டு. மறுபடியும் இப்போ வந்து நான் குளுக்கிறேன், தங்கச்சி எடுக்க போகிறோம். இப்போ வந்து எனக்கு பியானோ வந்திருக்கு. இப்போ நாங்கள் பிளைண்ட் ஃபோன் தான் பியானோ வரைய போகிறோம். இப்போ நாங்கள் பிளைண்ட் ஃபோன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து மார்க்கரை நான் அடிச்சிட்டேன், அக்கா இன்னும் எடுக்கலை. ஓகே, தேடிட்டு இருக்கா, எடுத்துட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் வரைய கவுண்ட் டவுன் பண்ணிகிட்ருக்கோம் அண்டு வரைய ஆரம்பிச்சிட்டோம். எனக்கு பியானோ வந்து அக்காவோடது வந்து ஓரமாக போயிடுச்சு. எந்த வந்து
கோஆர்டினேட்டர் நெட் மாதிரி வந்துடுச்சு என்று அக்கா அது வந்து தனித்தனியாக பார்ட்ஸ் எல்லாம் தனித்தனியாக போயிடுச்சு அண்ட் முடிச்சிட்டோன்ற சைன் இப்போ கண்ணை தொடர்ந்து பார்த்தோம்னா ஃபேமிலியாக இருந்துச்சு மதிச்சுட்டு அப்புறமா வந்து தங்கச்சிக்கு நாங்கள் வந்து மார்க் பண்ணுறோம் எங்கே வரைஞ்சிருக்கோம் அப்படின்றத பியானோ வந்து அக்கா வந்து கீழே வர எழுதியிருக்காங்க பண்ண முடியுது இது இஸ் த வின்னர் கமெண்ட் பிலோ இதுவும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் யார் கம் யார் நல்லா வரைஞ்சிருக்கா அப்படின்ட்டு மறுபடியும் நாங்கள் கொடுக்குறோம் இப்போ அக்கா எடுக்க போகிறேன் ரோஸ் வரைய போகிறோம் இப்போ நாங்கள் மறுபடியும் பிளைண்ட் ஃபோல்ட் ஆக போகிறோம் நாங்கள் ஓகே இப்போ கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து தங்கச்சி வந்து மார்க்கரை எடுத்துட்டாங்க நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஆரம்பிச்சிட்டோம் ஓகே அக்காவோட ரோஸ் வந்து ரோஸ்னு எழுதிட்டு தனித்தனியாக போயிடுச்சு ஆமாம் ஃப்ளவர் தனியாக எனக்கு தெரிஞ்சு இதுதான் நாங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரமாக வரைஞ்சதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு இப்போ பா கணத்தை வந்து பார்த்துட்டா மார்க் பண்ணி காமெடியாக இருக்குது ஓகே ரோஸ் வந்து ரோஸ் பார்த்துட்டா இதையும் நீங்கள் தான் சொல்லி ஆகணும் யார் வின்னர் அப்படின்ட்டு ஓகே அக்கா போட்டுட்டாங்க நான் எடுக்கிறேன் அண்டர் வாட்டர் சீனரி தான் வருது அதனால நம்ம கண்ணை கட்டிட்டு இருக்கோம் ஓகே கண்ணை கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நாங்கள் வரைய ஆரம்பிக்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ அக்கா மார்க்கை எடுத்துட்டாங்க நானும் மார்க்கை எடுத்துட்டேன் வரைய ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து அக்கா ஃபிஷ் வரைஞ்சிட்டு இருக்காங்க நானும் ஃபிஷ் தான் வரைஞ்சிட்ருக்கேன் நான் வந்து ஃபிஷ் டேங்க் வரைஞ்சிட்டேன் அக்கா வந்து ஃபிஷ் அக்வாரியம் வாட்டர் சீனரி மாதிரியே வரைஞ்சிருக்கேன் இப்போ நான் முடிச்சிட்டேன் தங்கச்சிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் தங்கச்சியும் தட்டிட்டோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா உடனே ரெண்டு பேருக்கு வந்து ஆர்கியூமெண்ட் நடந்துட்டுருக்கு எது நல்லா இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் ஜூம் இன் பண்ணால் அது இந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ வந்து காட்டுறோம் உங்களுக்கு இப்போ வந்து மறுபடியும் நடுவில் ஆர்கியூமெண்ட் நடந்துட்டுருக்கு யாருக்கு பாயிண்ட்டு இன்னமும் பேசிகிட்டு தான் இருக்கும் இப்போ லாஸ்டில் வந்து எனக்கு பாயிண்ட் போட்டு தங்கச்சிக்கு 0 பாயிண்ட் போட போகிறோம் அக்காவுக்கு 5 தங்கச்சிக்கு 0 இப்போ வந்து மறுபடியும் குலுக்கி நாங்கள் என்ன வரையணும் அப்படின்றது இப்போ தங்கச்சி நான் தான் குலுக்கிட்டு இருக்கேன் அக்கா தான் எடுக்க போதா அங்க இது பிளாங்க் ஆயிடுச்சு இப்போ வந்து அக்கா குலுக்க போறாங்க நான் எடுக்க போறேன் ஓகே இப்போ எடுத்திருக்கேன் எனக்கு ஆப்பிள் வந்திருக்கு ஆப்பிள் ஈஸி தான் ஆனாலும் வந்து நாங்கள் எப்படி வரைஞ்சிருக்கோம் அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் வந்து வரைய ஆரம்பிச்சிட்டோம் அக்கா வந்து மார்க்கரை தேடிட்டு இருக்காங்க இப்போ வந்து இடத்த தேடிட்டு வரைய ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ முடிச்சிட்டோம் இதுவும் சீக்கிரமாக முடிச்ச ட்ராயிங் தான் இப்போ வந்து கண்ணை அவுத்துட்டு பார்க்குறோம் யாருக்கு நல்லா இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள் வந்து நாங்களே மார்க் போட்டுட்டோம் ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டோம் ஏன்னா ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு அதனால் இப்போ மறுபடியும் பட் அக்காவுக்கு தான் நல்லா இருந்துச்சு பட் நான் சண்டை போட்டு பாதி மார்க்கை வாங்கிட்டேன் இப்போ மறுபடியும் நான் எடுக்கிறேன் இப்போ மேன் வரையணும் அதாவது ஒரு மனுஷனை வரையணும் இப்போ மறுபடியும் நாங்கள் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணுறோம் இப்போ கண்ணை கட்டிகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நாங்கள் மார்க்கரை எடுத்துட்டோம் வரைய ஆரம்பிக்கிறோம் ஓகே அக்கா வந்து டக்குன்னு வரைஞ்சி பிடிச்சிட்டாங்க நான் இன்னும் வரைஞ்சிட்டு இருக்கேன் தங்கச்சியோட இது நல்லா தான் இருந்துச்சு ஆனாலும் தொடர்ந்து பாருங்கள் ரிசல்ட்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு அக்கா அதில் வந்து மேனன்ட்டு எழுதவும் செஞ்சுருந்தாங்க ஓகே எந்து தான் நல்லா இருந்துச்சுன்னு சண்டை போட்டுட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் கண்டபடி சண்டை போட்டுட்டு இருந்தோம் ஆனால் லாஸ்ட்டில் தங்கச்சிக்கே தங்கச்சி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து சண்டை போட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்
அடுத்தது மறுபடியும் எடுக்கிறோம் ஃபேவரட் சப்ஜெக்ட் ரிலேட்டட், அதாவது எங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் ஏதாவது தொடர்புடையதாக ஏதாவது வரையணும். மறுபடியும் நாங்கள் கண்ணை கட்டிகிட்டு இருக்கோம். ஓகே, மார்க்கர் அக்கா வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் தங்கச்சி எடுத்து கொடுப்பாங்க. நான் வந்து நடுவில் வரைய ஆரம்பிச்சிட்டேன், அங்கே ரோஸ் இருக்கிற இடத்துல வரைய ஆரம்பிச்சிட்டு தங்கச்சி கரெக்டாக ஒரு ஸ்பேஸை பார்த்து வரைய ஆரம்பிச்சிட்டா. அங்கே கரெக்டாக அவள் சயின்ஸ்ன்னு எழுதிட்டா, நான் மேக்ஸ்ன்ட்டு எழுதியிருக்கேன் ஆனால் தெரியாத அளவுக்கு எழுதிட்டேன். வரைஞ்சது வந்து மேக்ஸ்ன்ட்டு எழுதிட்டு காம்பஸ் வரைஞ்சிருக்கா அக்கா, ஆனால் வந்து அது வந்து நடுவில் போய் நின்றுச்சு. ஆக மொத்தத்தில் தங்கச்சி தான் இதில் ஜெயிச்சா, ஏன்னா அவளோட அந்த இது தான் நல்லா இருந்துச்சு, ட்ராயிங் தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதனால் அவளுக்கு 5 பாயிண்ட், எனக்கு 0 பாயிண்ட். ஓகே, இந்த வீடியோவோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவாக வரும். இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் நம்ம சேனலில் பண்ணலாமா வேணாமான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.